ஹலோ கைஸ் வணக்கங்க, வெல்கம் மை சேனல். நான் உங்கள் டெஸ்ட்ருதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான நம்ம வந்து ஒரு மேக்கப் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே வந்து சிம்பிளாக மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு ரொம்பலாம் இல்லை பிராண்டட்லாம் கிடையாது, நார்மல் டார்ஸ்லர் ஐலைனர் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தா சரி ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஐலைன்லாம் போட தெரியாது. அதுக்கப்புறம் நானே இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோக்கெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக வந்து நம்ம என்ன மாதிரி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், எனி டைம் வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமான டைம் வந்தால் மட்டும்தான் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக எடுத்து காமிக்கிறதுக்கு நீங்கள் தான் க்ரீம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பின்ஸ் வச்சுருந்தேன், அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரு நல்லா வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐலைனரு அல்லது ஐப்ரோஸ் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. ஸோ நான் எப்போவுமே ஐப்ரோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து மேலே கீழே வந்து நல்லா வரைஞ்சிக்கணும், நம்ம ஐப்ரோ லென்த் எந்த மாதிரி வேணுன்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பென்சில் வச்சு நம்ம லைட்டாக அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஐப்ரோ வந்து எனக்கு பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐலைனர் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக வந்து தலையை வந்து லைட்டாக குனிஞ்சிட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சில நேரம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையை லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு பார்க்குறது வந்து நீங்கள் மிரர் பார்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஐலைஷஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஐலைனர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கர்வாக லைட்டாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ பண்ணும்போது ஒரு ஃபேன் பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காற்று படப்பட உங்களுக்கு அது நல்லா ட்ரை ஆகும். நீங்கள் ஃபேனே இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் போடும்போது சீக்கிரமாக வந்து அது பக்கத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ முடிஞ்சவரை வந்து ஃபேன் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துட வேண்டாம், டிப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. மைல்டாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மேலே அப்பர் லிட்டு கீழே லோயர் லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஐ மீன் ஐலைனர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டையாக போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கின்றதுனால சிம்பிளாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ போட்டு இது வந்து நல்லா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸில் வந்து எஜ்ஜு ஸ்டார்டிங்லேருந்து எஜ்ஜு வரையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் லுக் வந்து பார்த்தோம் இன்னும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு லைட்டாக வந்து ஐலைஷஸ் வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து எங்கள் அங்கே சேர்ந்த ஐலைஸ் ஸ்ல இருக்கிறது வந்து மேலே சைடில் ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு உடனே வந்து தொடச்சிடுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே வந்து கருப்பாக இருக்க மாதிரி அந்த ஐலைனர் பட்ட இடம் வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து காம்பாக்டாக பவுடர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இப்போ நம்ம லெஃப்ட் ஐக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐலைனர் போடும்போது கண்டிப்பாக எல்லா பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணி பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஆகிடும். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து தேர்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது வந்து ஆக்சுவலி எனக்கு இது எப்படி போடணும்னு தெரியாது சீரியஸாக. அதுக்கப்புறமா நானே பழகிட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நல்லாயிருக்கும், ஈஸியாக ஒரு இதாக ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு லுக் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் இந்த ஐலைனர்ஸ் போடும்போது. ஸோ போட்டு நம்ம அதுக்கேற்றப்பல நம்ம ஐப்ரோ பண்ணிக்கணும், அதுக்கேற்றப்பல நம்ம வந்து போட்டு அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா லுக் இருக்கும். டிசைன்ஸ் ஆல்சோ வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். அண்ட் சில பேர் வந்து காண்டாக்ட் லென்ஸ் வேணும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஐஸ் பார்க்குறதுக்கு. அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணி வித் ஐலைனர் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் மெயினாக இந்த ஐலைஷ் ஐ மீன் ஐலைனர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தான் நான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டது. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேலே போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி இந்த நோஸ் எஜ்ஜில் வந்து முடியும் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஃபுல்லாக லைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட்டாக இழுத்துட்டுருக்கூடாது, லைன் மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ரொம்ப வந்து ஃபினிஷிங் எஜ்ஜு வரை ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டிங்கன்னா லுக்கு நல்லா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாகவே வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் பக்கம் கிடையாது, காது பக்கம் அந்த ஐப்ரோஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது இல்லைங்களா, அந்த சைடு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரொம்ப லென்த்தாக வந்து இழுத்துட்டுருக்கூடாது. இந்த இது வந்து
நார்மலாக ஷார்ட்டாக சிம்பிளாக நம்ம வந்து மேக்கப் பண்ணுறது. ஸோ நல்லாயிருக்கும், லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனித்து அந்த கண்ணு மட்டும் நல்லா பிரைட்டாக அழகாக லுக்காக தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நான் இப்போ சிம்பிள் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக மேக்கப் டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் வந்து நார்மல் டாஸில் தான் வாங்கியிருந்தேன், எனக்கு ஆக்சுவலி இது வாட்டர் ப்ரூஃப் தான். பட் என்னென்னா நம்ம வந்து நம்ம வச்சு பிறகு ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா கையில் வச்சு அழிச்சனா போகாது, தண்ணி தொட்டு அப்புறமா நம்மளால் தேய்ச்சி வந்து கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறது மோஸ்ட்லி ஐலைனர் கொஞ்சம் நல்லா வாட்டர் ப்ரூஃபாகவே வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்கேஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ரொம்ப தண்ணி எதுவும் பட்டது வைக்கிறதுனாலும் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து உடனே வந்து ஒழஞ்சிடாது. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாகவே ஐலைனர் பொறுத்தளவு தயவுசெய்து வாங்கிக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு கண்ணு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் வந்து வாட்டர் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். கைஸ் எனக்கு வந்து இந்த ஐலைனர் மேக்கப் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இதை ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன். இதை விட நல்லா சூப்பராக வந்து ஐலைனர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ட்ரையல் கொடுக்கணுன்றக்காக நான் வந்து கொடுத்த வீடியோ. ஸோ இது மாதிரி வீடியோக்களுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம ஃபேஸ் வந்து எப்போயுமே நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கேரட் ஆயில் வந்து ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் அதை பாருங்கள். நம்ம ஃபேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக கண்டிப்பாக இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.